ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்ப்ப காலங்களில் ஏன் ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக எந்த மாதத்தில் ரத்தம் வந்தால் நமக்கு ஆபத்து இல்லை, எந்த மாதத்தில் ப்ளீடிங் இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை போய் பார்க்காம பாருங்க, நான் மேலே லிங்க்லையும் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த கர்ப்ப காலங்களில் ப்ளீடு ஆகிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரணங்களை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய கர்ப்ப காலத்தில் ரத்தம் கசிகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸுக்கும் இதில் பதில் பார்த்துட போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம கன்சீவாக இருக்க டைமில் இந்த பீரியட் அப்படின்ற ஒன்று நமக்கு வராது. ஸோ வந்துட்டு இருந்தும் நம்மளுக்கு வந்தது, அதாவது இந்த பீரியட்ஸ் இல்லைனா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்ததுன்னா கர்ப்பமான பெண்கள் வந்துட்டு ரொம்பவே பயப்படுவாங்க. ஸோ வந்து இதனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னாலும், கர்ப்பமாக இருக்கும் போது நமக்கு ரத்தம் வந்தது அப்படின்னா ரொம்பவே பயம் இருக்கும். நம்ம வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை பார்த்த உடனே, ஸோ நமக்கு வந்து பீரியட் ஆச்சு, ஸோ குழந்தைக்கு வந்து எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த கர்ப்ப காலத்தில் ரத்தம் கசிவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு. ஸோ அதில் முக்கியமான 4 காரணங்களை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, சில பெண்களுக்கு கர்ப்பத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில், ஸோ நம்மளோட கரு பைக்குள்ளே இந்த கரு வந்து போய் பதியும் பொழுது நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்துட்டு இருக்கும். இது எப்போ நடைபெறும் அப்படின்னா, நம்ம வந்து கருவுற்ற 6-12 நாட்களுக்குள்ளே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கருமுட்டை வந்து கருப்பைக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி தாயோட ரத்த குழாயிலேருந்து சிறிது ரத்தம் வந்து வெளியேறும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன நினச்சிக்கோம், அபார்ஷன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது வந்து எவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள், சில மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா, பிங்க் அல்லது ப்ரௌன் கலரில் இந்த பிளட் இருக்கும். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கன்சீவாக இருக்க டைமில் நம்மளோட கர்ப்பப்பை வாய்க்கு பார்த்திங்கன்னா அதிகமான ரத்தம் வந்து பாயும். நம்மளோட கர்ப்பப்பை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சென்சிட்டிவானது. அதிகப்படியாக ரத்தம் வந்து நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளே பாயிறனால அழுத்தத்தை வந்து ரொம்பவே கொடுக்கும். கன்சீவாக இருக்க டைமில் பார்த்திங்கன்னா எப்பவும் இருக்கிறத விட கர்ப்பப்பைக்கு வந்து அதிக அளவில் வந்து ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நம்மளோட கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான அழுத்தத்திற்கு உட்படும். இந்த மாதிரி இருக்க டைமில் ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டாம். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட நஞ்சுக்குடி, அதாவது பிளசண்டால் ஏதேனும் ரத்த கட்டிகள் இருந்தது அப்படின்னா சில டைமில் ப்ளீடிங் இருக்கும். இன்னும் சில டைமில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ப்ளீடிங் கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பிளசண்டால் இருக்கக்கூடிய இரத்த கட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட நஞ்சுக்கொடி வந்து கர்ப்பப்பையிலேருந்து கொஞ்சம் செப்பரேட்டாக கூட ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ செப்பரேட் ஆனது அப்படின்னா நம்மளோட கரு வந்து சிதைவுக்கு உட்படும், அதாவது அபார்ஷன் ஏற்படும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பெரும்பாலும் என்ன நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ கர்ப்பிணியானவங்களை வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் இன்டர் கோர்ஸ் அப்படின்றது நிச்சயம் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில மருந்துகளை வந்து நமக்கு பரிந்துரைப்பாங்க. ஸோ அதில் வந்து குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா லோவெனாக்ஸ் அல்லது ஹெப்பரின் அந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்மளை எடுத்துக்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இருந்தாலும் ஆரோக்கியமான பிரசவம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நான்காவது காரணம் என்ன அப்படின்னா, கர்ப்பமாக இருக்கும்போது அதுலேயும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அது வந்து கருச்சிதைவிற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு டார்க் ரெட் கலர் நிறத்தில் அந்த ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கருச்சிதைவுக்கான, அதாவது அபார்ஷனுக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அதாவது கர்ப்பத்தோட ஸ்டார்டிங்கில் முதல் 12 வாரத்தில் இந்த மாதிரி ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் வந்து கருவின் வளர்ச்சி வந்து சரியாக இல்லாதது, அதாவது நம்ம குழந்தையோட வளர்ச்சி வந்து சரியாக இல்லாதது தான் காரணம். ஸோ நம்ம இவ்வளோ தான் முக்கியமான 4 காரணங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸ் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ வந்து எல்லா கமெண்ட்ஸ்லேயும் நமக்கு வந்த ஒரே பதில் என்ன அப்படின்னா, ஸோ வந்து எனக்கு ப்ளீடிங் இருக்குது, ஸோ 2-3 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு நாள் இருக்கும். ஸோ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் சும்மா வந்துட்டு நமக்கு ட்ராப், அதாவது ட்ராப் துளி துளியாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு
பீரியட் மாதிரி இது வந்து ஹெவி ப்ளீடிங்காக இருக்காது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கோங்க, இது பீரியடா இல்லை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா அப்படின்னு சொல்லி. தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ஸோ என்ன கலரில் இருந்தால் அது ஆபத்து அப்படின்னு சொல்லி, டார்க் ரெட் கலரில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ளீடிங் கிடையாது. ஸோ இட்ஸ் அ பீரியட், அது வந்து பீரியடாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பாசிட்டிவ், அதாவது ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வந்து இந்த மாதிரி டார்க் ரெட் கலரில் உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தது, கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா அது வந்து அபார்ஷனாக கூட இருக்கலாம். அந்த டைமில் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறது ரொம்பவே சிறந்தது. ஸோ அடுத்து இந்த வீடியோக்கில் வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ரெண்டு நாள் இருந்தது, மூணு நாள் இருந்தது, ஸோ இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தது அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஒரு நாள், இப்போ ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் இருக்குது? ஸோ ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து துளிகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு நார்மல் தான். ஸோ அதுக்கு மாறாக உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா அது பீரியட். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நாங்கள் போடுவோம், இல்லை அப்படின்னா ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.